நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று பிரதமர் அறிவித்து சுமார் 15 லட்சம் கோடி ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை முடக்கிய பிறகு பிரதமர் அறிவித்தது 50 நாட்கள் அவகாசம் கொடுங்கள், 50 நாட்களுக்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும், சகஜ நிலைமை திரும்பிவிடும் என்று நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் வாக்குறுதி அளித்தார். ஆனால் 50 நாட்களுக்கு பிறகும் தமிழகத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதும் சகஜ நிலைமை திரும்பவில்லை. ஏடிஎம் முன்னாடி, வங்கிகள் முன்னாடி மக்கள் வரிசையில் நின்று பணம் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்படி வரிசையில் நின்றவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி தற்கொலை செய்து கொண்டவர்கள் கிட்டத்தட்ட 200 பேர். 50 நாட்களுக்கு பிறகும் துயரம் தீரவில்லை என்ற நிலை தொடர்கிற போது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக சென்னை மேடவாக்கத்தில் உள்ள ஏடிஎம்க்கு எதிரில் ஜனநாயகபூர்வமாக நேற்று காலை ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். ஜனநாயகபூர்வமாக நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை அனுமதிப்பதற்கு பதிலாக பள்ளிக்கரணை காவல் நிலையத்தை சார்ந்தவர்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர் கோவிந்தராஜ், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் நடராஜ், சப் இன்ஸ்பெக்டர்கள் ரவி பாபு உள்ளிட்டு காவலர்கள் ஜனநாயகபூர்வமாக ஆர்ப்பாட்டம் நடத்திய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தோழர்கள் மீது கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள், காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியிருக்கிறார்கள். ரவி என்ற உதவி ஆய்வாளர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களை தொடாத இடத்தில் தொட்டு பாலியல் சீண்டல் செய்திருக்கிறார்கள். அதை வாலிபர்கள் ஆட்சேபித்து கண்டித்த போது அந்த வாலிபர்கள் மீது, பெண்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தி வாலிபர் சங்கத்தை சார்ந்த அனீஷ், ஹனிஃபா, சந்தீப் ரெட்டி, பாலகிருஷ்ணன், ஜெய்வேல், அழகேசன், ஜெயக்குமார், செல்வகுமார் ஆகியோரை கடுமையாக தாக்கியதோடு அவர்களை கைது செய்து வேனில் அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மற்ற வாலிபர்களை கைது செய்து மண்டபத்தில் அடித்து இருக்கிறார்கள் வாலிபர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலர் மற்றும் பல வாலிபர்கள். வேனில் ஏற்றப்பட்டவர்கள் எங்கு அழைத்து சென்றார்கள், எங்கே இருக்கிறாங்க, எங்கே அழைச்சிட்டு போய் என்ன ஆச்சு அவங்களுக்கு என்று கவலையோடு வேதனையோடு வாலிபர் சங்கத்தை சார்ந்த தோழர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் தோழர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி, வனஜகுமாரி, வெள்ளைச்சாமி, ஜி செல்வா, எஸ் குமார், எம் குமார், வாலிபர் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் தீபா, ஆட்டோ மற்றும் மாணவர் சங்க தோழர்கள்லாம் மாலையில் மேடவாக்கத்திற்கு சென்று காவல் நிலையத்தில் கைது செய்து அழைத்து சென்றவர்கள் எங்கே எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க, எங்ககிட்ட காட்டுங்க, விடுதலை செய்யுங்க என்று கேட்டபோது அப்படி நீதி கேட்ட அவர்கள் மீதும் காவல்துறை சார்ந்தவர்கள் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 பேர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், வாலிபர் சங்கத்தை சார்ந்த, மாணவர் சங்கத்தை சார்ந்த, மாதர் சங்கத்தை சார்ந்த தலைவர்கள் தாக்கியிருக்கிறாங்க. போலீஸ் வாகனத்தை அவங்களே வந்து அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க. தீக்க நிருபர் கவாஸ்கர் வைத்திருந்த கேமராவை பிடுங்கிட்டாங்க. ஆட்சேபித்த பிறகு, புகார் கொடுத்த பிறகு எல்லாத்தையும் எடுத்த பிறகு டெலிட் பண்ணிட்டு திரும்ப கொடுத்துருக்குறாங்க. பொதுமக்களையும், அங்கே கூடியிருந்த பொதுமக்களையும் கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. டீ கடைக்குள்ளே போனவங்க விரட்டி விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கட்சி மாவட்ட தலைவர்கள் கெஞ்சி கேட்டிருக்கிறாங்க, இப்படி பண்ணாதீங்க, எங்கே இருக்குன்னு கேட்க வந்தோம், கைது பண்ண விடுதலை செய்யுங்க, எங்கே எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க. கடுமையாக தாக்கி அந்த தாக்குதல் வருகிற போது ரொம்ப மோசமான முறையில் நான் காலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 2 தோழர்கள், மாவட்ட செயற்குழுவர் செல்வா,
லயோலா கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன் விக்னேஷ் கடுமையான தாக்குதல். அதில் செல்வாக்கு மண்டையில் அடிபட்டு ரத்தம் சொட்டி ஸ்கேன் எடுத்திருக்கிறாங்க, மருத்துவமனையில் இருக்கு. அதே மாதிரி விக்னேஷ். அடுத்து மாலையன் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்லாமல் சிகிச்சை பெற்று இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று வரக்கூடிய பல தோழர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அதில் மாவட்ட செயற்கும்பர் மயிலாப்பூர் பகுதியினுடைய இடைக்குழு செயலாளர் குமார் இங்கே இருக்கார், மற்ற தோழர்கள் இருக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுநர் ராஜு அந்த மண்டை காயத்தோடு இருக்கார். அடித்த அடியில் அநேகமாக வந்து ஒரு அந்த அந்த கல் வந்து தெரியுது. மருத்துவமனைக்கு போய் தை ஒரு 16 தையல்கள் போட்டு வந்திருக்காரு. மீண்டும் இப்போ மருத்துவமனைக்கு அவர் அழைச்சிட்டு போக போகிறோம். அந்த மண்டபத்தில் பாத்ரூம் மூலமாக அடிச்சிருக்கிறாங்க. 9 பேர் அரெஸ்ட் பண்ணி வேனில் கொண்டு போய் வேன்லேயே அடிச்சிருக்கிறாங்க. தண்ணி ஊற்றி அடிச்சிருக்காங்க. மயக்கம் வந்து தண்ணி மறுபடியும் தண்ணி ஊற்றி அடிச்சிருக்கிறாங்க. இப்படி கடுமையாக தாக்கி மாலையில் அந்த காலையில் ஏடிஎம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் செய்த அந்த தோழர்கள் 14 தோழர்களை நேற்று ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. மாலையில் கிட்டத்தட்ட 200 பேர் இல்லை 200 தோழர்கள் லெட்டிச்சாய் பண்ணியிருக்கிறாங்க. அடிப்பட்டவங்க ஒரு பகுதியில் எனக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ நாடு முழுவதும் மிகப்பெரிய துயரம், பண மதிப்பு நீக்க அந்த நடவடிக்கை இன்னமும் சகஜ நிலைமைக்கு வரல. விவசாயிகள், தொழிலாளர்கள், ஏழை மக்கள், சிறு வணிகர்கள், சிறு குறு தொழில் நடத்துறவங்க அப்படி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது 50 நாட்களுக்கு பிறகு சகஜ நிலைமை திரும்பிவிடும் என்று மத்திய அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்த போதும் கூட திரும்பாத போது ஜனநாயகபூர்வமாக ஆட்சேபித்தவர்கள் மீது மாநில அரசுடைய காவல்துறை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கியிருக்கு. மாநில அரசு இதுவரையில் இந்த செல்ல நாட்டு பிரச்சனை வாய் திறந்து ஒன்றுமே சொல்லலை. அரசு முதலமைச்சர் ஒன்றும் வாய் திறந்து ஒன்றும் சொல்லலை. அந்த மாநில அரசுடைய காவல்துறை அதை ஆட்சேபித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் மீது மோசமாக தடியடி நடத்தியிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக காட்டு மிராண்டித்தனமாக வாலிபர்களை, கட்சித் தலைவர்களை, மாணவர்களை, பெண்களை தாக்கிய அந்த காவல்துறை என்பது நடவடிக்கை எடுக்கணும். அசிஸ்டன்ட் கமிஷனர் கோவிந்தராஜ், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் நடராஜ், சப்இன்ஸ்பெக்டர் 2 பேர் ராஜன் ராஜா ரவி, இன்ஸ்பெக்டர் இவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே வேறு சில பகுதிகள் பணியாற்றிய போதும் இப்படி மக்களுக்கு ஒரு விதமாக மோசம் ஜனநாயகத்தை ஒடுக்கக்கூடிய அந்த கடந்த காலத்தில் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு எங்களுக்கு சந்தேகம் என்னன்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரியும், கண்ணகி நகர, துறைப்பாக்கம், பள்ளிக்கரணை, செம்மஞ்சேரி, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சமீப காலங்களில் காவல் நிலைய மரணங்கள், சித்திரவதைகள், அதை கண்டித்து வாலிபர் சங்கத்தின் சார்பாக, மாணவர் சங்கத்தின் சார்பாக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தொடர்ந்து கண்டன இயக்கம் நடத்திய காரணத்தினால் அவங்க ஆத்திரப்பட்டு பழிவாங்கினத்தோடு செஞ்சிருக்கிறாங்களா? ஆகவே அத்துமீறி காட்டு முராண்டித்தனமாக தாக்கிய அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக காவல் தமிழக காவல்துறையினுடைய காட்டு முராண்டித்தனத்தை வன்மையாக கண்டிப்பதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் வலியுறுத்துகிறேன். அதோடு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஜனநாயகபூர்வ ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை தாக்கி கைது செய்து சிறையில் அடைத்திருக்கக்கூடிய அந்த 14 பேர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பொய் வழக்கை வாபஸ் வாங்கி அவர்களை எந்த நிபந்தனையுமின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்று மாநில அரசாங்கத்தை நான் வற்புறுத்துகிறேன். அடுத்தது அந்த 14 பேர் வந்து அடித்து மண்டபத்தில் கார வேனில் கொண்டு போய் கோர்ட்டு கொண்டு போய் வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்துறாங்க. போகிறதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அடித்து அடி இல்லை, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வாயை திறந்து எங்களை போலீஸ் அடித்தாங்கன்னு சொன்னீங்கன்னா கோர்ட்டிலேருந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு போய் சேர முடியாது, என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள் உயிரை காப்பாற்றுறதுனா மேஜ வாய் தரக்கூடாது அங்கே மிரட்டி இருக்கிறாங்க. அந்த கடுமையாக தாக்கப்பட்ட அந்த தோழி ஒரு சிலருடைய புகைப்படம் இருக்குது. நான் ஊடகத்துக்கு ராஜு பாருங்க, கல் தெரியுது பாருங்க, போயிட்டா தெரியுதா, டேஞ்சரஸ். 16 தையல் போட்டு
வந்திருக்கார். உடனடியாக அவர் வந்து தையல் போட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டார், வரக்கூடாது. உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு போக இருக்கிறோம். இது வந்து ராஜ ஆட்டோ ஓட்டுநர், அந்த ஸ்கல்லி திரும்பி 16 தையல் போட்டிருக்கிறாங்க. குமார் அவர் வந்து கட்சி மாவட்ட செயற்குழு மயிலை பகுதி இடைக்குழு செயலாளர். அவர் அவருடைய முதுகில் எந்த அளவுக்கு வந்து காயங்கள் இருப்பார். நான் கூப்பிட்டதுக்கு வரலன்ட்டார். அவர் மேலே மாடிக்கு வரவே ரொம்ப சிரமப்பட்டார். குமாருக்கு அந்த முதுகில் அடிச்சிருக்கிற காயங்கள் பூரா உடம்பு பூரா திரும்ப திரும்ப அடிச்சிருக்காங்க. மயக்கம் போட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் அடிச்சிருக்கிறாங்க. அடுத்து முன்னாள் மாணவர் சங்க மாநில செயலாளர், தென் சென்னை கட்சியுடைய மாவட்ட செயற்குழு செல்வாவனுடைய செல்வா வந்து அடித்து மண்டையில் அடித்து ரத்தம் சொட்டு சொட்டு காயமாகி அவர் வந்து மருத்துவமனையில் ஜிஹெச்சில் எம்எம்சியில் இருக்கார். இது அதே போலவே உங்களுக்கு வந்து இந்த இரண்டு படமும் வந்து ஒரு கிரீவஸ் இன்ஜுரி, அதாவது ரொம்ப கொடுமையாக தாக்கப்பட்டு காயமுற்று சிகிச்சை பெற்று வரக்கூடிய செல்வாவனுடைய அந்த காலையில் அந்த ஏடிஎம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிற போது எப்படி போலீஸ் வந்து காட்டுமே அடிக்கிறாங்கன்றதுக்கான இந்த புகைப்படம். இன்னும் பல படங்கள் எங்களுடைய நிருபர் கவாஸ்கர் எடுத்ததை கேமராவை பிடுங்கி எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிட்டு திருப்பி கொடுத்தாங்க. ஆகவே இந்த அரசு என்பது இந்த அரசுடைய காவல்துறை காட்டு முராடித்தனமாக நடந்துட்டு இருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிப்பதோடு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக நாங்கள் வற்புறுத்தோம். அதாவது செல்லா நோட்டு நாணய மதிப்பு பணமதிப்பு நீக்கம் சம்பந்தமாக தமிழ்நாடு இந்தியா பூரா பாதிச்சிருக்கு. தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்குன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தங்களை தேர்ந்தெடுத்த மக்களை பாதுகாக்கணும் இல்லையா? வாயை திறக்கலை. அப்படி ஒருபுறம் வாய் திறக்கலை, அது பாதிப்பு சம்மந்தமாக சொல்லலை. நீங்கள் மற்ற இடங்கள் மற்ற மாநிலங்களில் வந்து 2 நாளைக்கு முன்னாடி செய்த கேரளாவில் வந்து 700 கிலோமீட்டர் மனித சங்கிலி அங்கே உள்ள அரசு ஆட்சியில் இருக்கக்கூடிய இடது ஜனநாயகம் நடத்திருக்கேன், வாய் திறக்கலை. அப்படி வாய் திறக்காது ஒரு புறத்தில், மறுபுறத்தில் அதை வாயை திறந்து ஆட்சேபித்த அந்த இளைஞர்கள் பெண்கள் மீது போலீஸ் வந்து கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து இப்போ வந்து காவல்துறை வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் ஈடுபடக்கூடிய அதாவது சென்னை மாநகரத்தில் மட்டுமே தமிழ்நாடு முழுவதும் பல நகரங்களில் குறிப்பாக ஜனநாயக இயக்கங்களின் சார்பாக அரசியல் கட்சிகளின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு போராட்டம் நடத்துவதற்கு இடங்களை வந்து எல்லா இடங்களும் அனுமதி கொடுக்கறதில்லை. ரொம்ப சுருக்கி சுருக்கி சென்னை மாநகரத்தில் ஒரு 2-3 இடத்துல தான் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். ஆகவே அப்படி வருகிற போது அப்படி ஆர்ப்பாட்டம் இப்போ ஜனநாயக ஆர்ப்பாட்டம் அனுமதி கொடுக்கறதில்ல, போஸ்ட் ஓட்டக்கூடாது, ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது, ஜனநாயகங்களே செயல்படக்கூடாது அடிப்படையில் வந்து காவல்துறை செயல்பட்டு இருக்கு. ஆகவே காவல்துறையினுடைய காட்டு முன்னாடி தலைமை நடவடிக்கை கண்டிப்பதோடு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு. எங்கள் தோழர்களை காட்டு முராடித்தனமாக தாக்கிய அந்த காவல்துறை மீது நாங்கள் வந்து வழக்கு தொடுக்க இருக்கிறோம். யூ ஃபைல் பிரைவேட் கம்ப்ளைண்ட் தி கோர்ட். சமூக ரோஜிகள் அவங்க ஒன்று விட்டுடுறாங்க, இப்படி ட்ரீட் பண்ணுறதில்லை. நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் கொலை கொள்ளை வழிப்பறி சமூகம் ஈடுபடக்கூடிய சமூக ரோதிகளுடைய பட்டியல் அவங்களுடைய மூட சாப்பிட்றி அவங்களுக்கு தெரியும் எந்த மாவட்டத்தில் எந்த இடத்துல நடக்குதுன்னு. காவல்துறைக்கு தெரியாமல் அப்படிப்பட்ட ஒரு கில்லர் கேங்கு மற்றவங்க செயல்பட முடியாது. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதில்லை. சமூக ரோதிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தவறிய அல்லது மருத்துவருக்கு நடவடிக்கை எடுக்காத காவல்துறை மக்களை பாதுகாப்பதற்காக ஜனநாயகத்தில் போராடக்கூடிய இப்படிப்பட்ட இயக்கங்கள் மீது தான் அவங்களுக்கு வந்து காவல்துறை கடுமையாக தாக்குறாங்க. மாநில அரசுடைய போலீஸ் கொள்கையில் அடிப்படையில் மாற்ற வேண்டும். அது திருடு கொலை கொள்ளை அது தடுக்கிறது தான் போலீஸை ஒழிய ஜனங்க போராடினா போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கல்ல போலீஸ். போலீஸ் கொள்கை என்பது ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் போலீஸ் மானியம் வரும். அதில் போலீஸ் மானியத்தில் போலீஸ் கொள்கையை சொல்லுவாங்க. போலீஸ் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் என்றால் அது சமூக ரோதிகளை அனுமதிக்கக்கூடாது, கொலை கொள்ளை திருட்டு வன்முறை அனுமதிக்கக்கூடாது. மாறாக ஜனநாயக இயக்கத்தை ஒடுக்குவதற்கு போலீஸை பயன்படுத்தக்கூடாது, மனித உரிமைகள் மீறக்கூடாது. பல இடங்கள் லாக்அப் மரம் நடக்குதுன்னு சொன்னால் இவங்க வந்து போலீஸுடைய அத்துமீறிய நடவடிக்கை தான். ஆகவே
மக்கள் நலன் பாதுகாப்பதற்காக ஜனநாயக அமைப்புகள் இயக்கம் நடத்தணும், அதை அனுமதிக்கணும், சமூக விரோதிகளை அடக்கி ஒடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் கொள்கை தான் மாநில அரசாங்கம் கடைப்பிடிக்கணும், அதை நாங்கள் வந்து வற்புறுத்துவோம், அதுக்காக நாங்கள் வந்து இயக்கம் நடத்துவோம். ஒரு அதாவது வந்து ரோம் நகரம் பற்றி எரிகிற போது ஃபிடில் வாசித்த மாதிரி அவர் வந்து 50 நாட்கள் முடிவடைந்த பிறகு 50 நாட்கள் அவகாசம் கொடுங்க, எல்லாம் சகஜிகளை திரும்பிவிடும் என்று சொன்ன ஒரு பிரதமர் 50 நாட்கள் முடிந்த பிறகு அதை சொல்லணும். சொல்லப்போனால் செல்லா நோட்டு நாணயம் பண மதிப்பை நீக்க நடவடிக்கைக்கும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு சம்மந்தமே கிடையாது. முழங்காலுக்கு மொட்டை தலைக்கு போடுறது முடிச்சது. உங்களுக்கு தெரியாதல்ல, ஒரு 1000 கோடி ரூபாய் ஒரு ஆள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வச்சுருக்கான்னு சொன்னால் அந்த 1000 கோடியை கொடுத்து 1000 கோடிக்கு தங்க கட்டி வாங்கினா அந்த 1000 கோடி வெள்ளப்பணம் ஆகிடுது. அந்த கருப்பு என்பது தங்க கட்டிகளாக மாறிடுது. ஆகவே வந்து கருப்பு பணத்துக்கும் இதுக்கல்ல. ஏற்கனவே 2012 சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் அந்த நிறுவனத்தினுடைய சேர்மன் தலைவர் ஒரு குழு அமைச்சாங்க, கருப்பு பணத்தை எப்படி ஒழிக்கிறது. அந்த குழு சொன்ன பல பரிந்துரைகளில் ஒரு பரிந்துரை, நோட்டுகளை செல்லாது என்று அறிவிப்பதன் மூலம் கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இது வந்து தவறான நடவடிக்கை. அந்த செய்த தவறை மூடி மறைக்கிறதுக்காக தான் பல விதத்தில் உங்களுக்கு வந்து பிரதமர் வந்து பேசிக்கிட்டு இருக்கார். அதாவது ஏற்கனவே விவசாயிகள் சங்கமும் விவசாய தொழிலாளர் சங்கமும் தமிழ்நாட்டில் நாகை, தஞ்சை, திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவித்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் வறட்சி வாரப் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு தொடர் மறியல் போராட்டம் நடத்தினாங்க. மாநில அரசு அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் நேற்று வரையில் இப்போ நண்பர் சுட்டிக்க நேற்று மட்டுமே வந்து 10 விவசாயிகள் வந்து இறந்துருக்கிறாங்க. சொல்லப்போனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் விதர்பாவில் கிட்டத்தட்ட ஒரு கடந்த 15 ஆண்டுகாலமாக விவசாயிகள் தற்கொலை அது ஒரு தொடர் ஒரு துயரமாக இருப்பது போல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இதுவரையில் ஒரு 40-45 மேற்பட்ட விவசாயி தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க. அதிர்ச்சியால் வந்து மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துருக்கிறாங்க. ஆகவே ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கிறோம், அப்படி இறந்த விவசாயிகளுக்கு குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும். பொய்த்து போன நெல் சாகுபடி பொய்த்து போச்சுன்னு சொன்னால் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும். வேலையின்றி வாழக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும் என்ற அடிப்படையில் நிவாரணம் கேட்டிருக்கிறோம். மாநில அரசு உடனடியாக வறட்சி நிவாரணம் பணி துவங்கணும். மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நேஷனல் கலாமிட்டி வறட்சியாக இருந்தாலும் வெள்ளமாக வேறு எந்த பாதிப்பும் மத்திய அரசாங்கம் பொறுப்பு இருக்கிறது. மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட போய் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவித்து உடனடியாக நிவாரணத்தை மேற்கொள்ளும் சொல்லல. இப்போ விவசாய சங்கத்தோடு அவங்க வந்து அழைச்சி பேசியிருக்கிறாங்க, நாங்கள் உடனடியாக வந்து நடவடிக்கை எடுப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக மாநில அரசு மாநிலத்தை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவித்து அடுத்த நிவாரண பணி தோங்க வேண்டும் என்பது தான் நாங்கள் வலியுறுத்துவோம். நேற்று நடந்த தாக்குதல் சம்பவம், அதாவது அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஒரு மண்டபத்துல வச்சு தாக்கியிருக்காங்க, இட் இஸ் நதிங் ஷார்ட் ஆஃப் அ கஸ்டோடியல் டார்ச்சர். இது சம்பந்தமா நீங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் டெஃபினெட்லி, அதாவது ஒருவர் கைது செய்தால் 24 மணி நேரத்திற்குள் அவர்களை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணணும். கைது செய்த பிறகு வேனில் அழைத்து செல்லுகிற போதோ மண்டபத்தில் வைத்திருக்கிற போதோ கோர்ட்டுக்கு அழைச்சி செல்லுகிற போது தாக்கினால் அது வந்து ஒரு லாக்கப்பில் வச்சு அடிக்கக்கூடிய மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். அப்படி நடக்கிறப்ப தான் வந்து லாக்அப் மரணங்கள் நடக்குது. ஆகவே நாங்கள் இப்படி மண்டபத்தில் வச்சு அடித்தது, வேனில் அழைச்சிட்டு போகிறப்ப அடித்தது, கடுமையாக தாக்கியது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஒரு மனித உரிமை மீறல்கள் அடிப்படையில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நாங்கள் இந்த பிரச்சனை கொண்டு போகிறதா இருக்கிறோம்.